நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உலகக்கிண்ண விலையம் அனுசரணை வழங்குவது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் காலி வீதி வெள்ளவத்தையில் அமைந்திருக்கின்றது. கொழும்பு 11 புரோக்கோட்டையிலும் அமைந்திருக்கின்றது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சுபமுகூர்த்த பட்டுப்புடவைகளுக்கு ராசியான இடம். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை சகலருக்கும் ஏற்ற ஆடைகளை நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ள முடியும். சகலவிதமான ஆடைகளையும் பெற்றுக் கொள்ள முடியும். உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று 6வது கட்டம் ஆரம்பமாகின்றது. அதாவது முதல் சுற்று போட்டியின் 6வது கட்டம். அணிகள் தங்களுடைய 6வது போட்டிகளை ஆரம்பிக்கின்றன. பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி இது மிக முக்கியமான போட்டியாக அமையப்போகின்றது. குறிப்பாக பாகிஸ்தான் அணிக்கு மிக மிக முக்கியமானதாக அமையப்போகின்றது. இன்றைய போட்டியில் தோல்வியினை சந்தித்தால் அரையிறுதிப் போட்டிக்கு தெரிவாகுவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அணிக்கு இல்லாமல் போகக்கூடிய நிலைமைகளும் உருவாக முடியும். 4 புள்ளிகளை மாத்திரமே பெற்றிருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்தவரையில் இன்றைய தினம் வெற்றி பெற்றுக் கொண்டால் அரையிறுதி கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிடலாம். அங்கால் ஒரு போட்டியில் வெற்றி அல்லது மற்ற அணிகளின் தோல்விகள் வெற்றிகள் என்ற அடிப்படையில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நிலைமை உருவாகிவிடும். இவ்வாறான சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் மிக முக்கியமாக அமைகின்றது. தென்னாப்பிரிக்க அணி நெதர்லாந்து அணியிடம் ஒரு தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. அதை தவிர்த்து அவர்களுக்கு எந்தவிதமான குறைகளும் சொல்வதற்கு இல்லை. 4 போட்டிகளில் வெற்றி பெற்று 2வது இடத்தில் காணப்படுகின்றார்கள். முக்கியமான பலமான அணிகள் எல்லாரோடும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்க அணிக்கும் இருக்கின்ற பிரச்சனை எப்பொழுது எப்படி விளையாடுவார்கள், எப்பொழுது சொதப்புவார்கள், எப்பொழுது மிக அபாரமாக துருப்படுத்த ஆடுவார்கள் என்பதை கணிப்பதும் கூறுவதும் கடினம். பாகிஸ்தான் அணிக்கும் அதே நிலைமைதான் இருக்கின்றது. நல்ல முறையில் விளையாடி வருவார்கள், திடீரென்று கவுண்ட் கொட்டி விடுவார்கள். இம்முறை 2 உலகக்கிண்ண போட்டிகளிலும் முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று மிக சிறப்பான ஆரம்பத்தை வழங்கியவர் தொடர்ச்சியாக 3 தோல்விகளை சந்தித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்கள் வெற்றி பெறுவதில் சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன. பலமான தென்னாப்பிரிக்க அணியை வெற்றி பெற முடியுமா? அணிக்குள் ஒற்றுமை இல்லை அல்லது பல தலைவர்களாக தெரிகின்றார்கள், எல்லோரும் முடிவுகளை எடுக்கின்றார்கள், பாபர் அசாமை சுயாதீனமாக செயல்பட விடுகின்றார்கள் இல்லை என்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. துடுப்பாட்டு வரிசை ஓரளவு இருந்தாலும் அவர்களுடைய சுழல் பந்து வீச்சு வரிசை மிக மோசமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த வேக பந்து வீச்சாளர்களும் மிக நல்ல முறையில் பந்து வீசவில்லை, அச்சுறுத்தக்கூடிய அளவில் இல்லை என்பது அவர்களுக்கு பின்னடைவை தந்திருக்கின்ற விடயம். தென்னாப்பிரிக்க அணிக்கு சகலரும் நல்ல முறையில் செயல்படுகின்றார்கள். அணியாக ஒட்டுமொத்தமாக ஓட்டங்களை குவிக்கின்றார்கள், சதங்களை அள்ளி குவி வைத்திருக்கின்றார்கள். ஒருவர் இல்லாவிட்டால் இன்னொருவர் என்று தொடுப்படுத்த ஆடுகின்றார்கள். பந்து வீச்சில் பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லை. அதிகமாக சுழல் பந்து வீச்சாளர்களை நம்பியில்லை. கேசவ் மகாராஜ் ஓரளவு சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். ஒரு சுழல் பந்து வீச்சாளர் தான் அவர்களிடம். ஏனையவர்கள் வேக பந்து வீச்சாளர்களாகவே பாவிக்கின்றார்கள். இப்படி பல விஷயங்களை தென்னாப்பிரிக்காவுக்கு அடுக்கிக் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இன்றைய தினம் நடைபெறப் போகின்ற போட்டியில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள்? தென்னாப்பிரிக்க அணிக்கு அதிகமாக வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதை மாற்றி பாகிஸ்தான் அச்சுறுத்தல் ஒன்றை வழங்கி அரையிறுதிக்கு தமக்கும் வாய்ப்பு இருக்கின்றதை வெளிக்காட்டப் போகின்றார்களா இல்லையா, முடிவுகளை அறிந்து கொள்ள முடியும். vmedianews.com என்ற எங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் செய்திகளை, நாணய சூழ்ச்சி விவரங்களை உடனுக்குடன் பார்க்க முடியும். அதேபோன்று விமீடியா தமிழ் என்ற என்னுடைய இந்த விமீடியாவிற்கான உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்திலும் நீங்கள் தகவலை பார்த்துக் கொள்ள முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.